என்ன சேனல்ல வந்துக்கிறீங்க? இது வந்து அனல்ஸ்கைப் சேனல். இந்த ரோடை பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க? கரண்ட் பெஸ்ட்ன்றதுனால பிளாக் அண்ட் ஒயிட்ல வந்துருக்கோம். செஸ் பிளேயரா? ஸோ அதனால வந்து பிளாக் அண்ட் ஒயிட்லேயே கிளம்பி வந்துருக்கு வந்துட்டுருக்கு எனக்கே ரோல் பிளாக் அண்ட் ஒயிட்டில் வந்திருக்கேன் வந்திருக்கான் பிளாக் அண்ட் ஒயிட்டில் வந்திருக்கா டேம் வந்து பிளாக் அண்ட் ப்ளூவில் வந்திருக்காரு. அது எந்த செஸ் போர்டு தெரியல. இல்லை நானே காட்டுறேன். அது அமல் பாவம் டயர்ட் ஆகிட்டான் வண்டி ஓட்டி. இந்த மாதிரி நேரத்தில் வீரங்கள்லாம் அடிக்கடி சொல்கிற வார்த்தை என்ன தெரியுமா? பார்த்துக்கலாம். பாவம் பாகே ஒன்றை மட்டும் வீடியோ எடுக்க மாட்டேன். நீ குடிக்கிறத காட்டிக்கிறேன். இதே டேஸ்ட் தான் இது. ஆமா ஐஸ்கிரீம் டேஸ்ட் தான் இருக்கும். அப்ப ஏன்டா உடைக்கிறீங்க? இல்ல ஆட்டோமேட்டிக்கா திரும்பிடும். தெரியுதா? நல்லா இந்த ஐஸ்கிரீம்ல என்னென்ன சேர்த்துருக்காங்கன்னா பாதம், கொஞ்சம் மில்க், அஸ்வதந்தா, அதிமதுரம். கீழே இருக்க கோன் எப்படி சேர்த்துருக்காங்கன்னா லைட்டா ப்ரௌன் பவுடரு, கோகைன் பவுடரு. எங்க போறோம்? காசிக்கா? எதுக்கு காசி? காத்து இல்லாத மாதிரி இருக்கு வண்டியில. காலையில கொஞ்சம் ஃப்ரீயா இருந்தது, இப்ப ரொம்ப கூட்டம் ஆயிட்டு இருக்கு. இங்கே வந்து செஸ் விளையாடலாம் போலயே. ஒன்னதான் யானையா யூஸ் பண்ணும். Can you please mind your words? நாங்க இப்ப எங்க போறோம்னு பாத்தீங்கன்னா கோடை கொண்டாட்டம் போகிறோம். கோடை கொண்டாட்டம் தானே? கண்டிப்பா இவங்களால போட்டோ எடுக்க முடியாது, இவ்வளவு டிராபிக்கா இருந்தா. டிராபிக் ஆனதுக்கு ரீசனே போட்டோஸ் தான். தரையிலே செஸ் ஆடலாம் போலயே, நல்லா இருக்குல்ல? டிஃப்ரெண்ட் கான்செப்ட். எங்க நம்ம போறோம்? சிக் 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 கோடை கொண்டாட்டத்துக்கு. கோடை கொண்டாட்டம்? இப்ப ஏறி இப்ப அப்படிதான் வச்சிருக்காங்க. ஆமாப்பா, கோடை கொண்டாட்டம்னு வச்சிருக்காங்க. அதுதானே நான் கிளம்பும் போனது கோடை கொண்டாட்டம் போலாம், கோடை கொண்டாட்டம் போலான்னு சொல்லிட்டு இருக்கேன். எனக்கு தெரியும். ஃபர்ஸ்ட் அந்த எக்ஸிபிஷன் தீவுத்திடல் இப்படிதான் சொல்லிட்டு இருந்தாங்க. ஆமா, திஸ் இஸ் ஆக்சுவலி ஏமா கோடை மந்த்தும் முடிஞ்சு போச்சு. ஏப்ரல் மே முடிஞ்சிருச்சு. ஐயோ, அவங்க அப்பாட்ட போய் கம்ப்ளைண்ட் பண்ணுது. அப்பா அம்மா உங்களை பைத்தியம்னு சொன்னாங்கன்ட்டு. மம்மியை தான் போட்டு கொடுத்துருக்கு, பரவாயில்ல. டாடி இஸ் லிட்டில் பிரின்சஸ் போல. லூசு, ஏன்டா இவ்வளோ தூரம் வந்தீங்க? இஸ்பேட்ராஜாவும் அதுக்காக ஒத்துக்கிட்டாங்களா? சரிங்க, ஒரு நல்ல சில்பா மஞ்சனாத பார்க்க வேண்டியது. இப்பதான் காசை கொடுத்து வாங்குறேன், அதுக்குள்ளே குளிச்சு கொடுக்குறாங்க. அது
கருப்பு ஹரிஷ் கல்யாணம். ஏன் அடிச்சு அந்த பொம்மை கிடைக்கல எனக்கு? நீ போடு ஃபர்ஸ்ட் பாக்கலாம். நானே வச்சு போடுங்க. பாலா கண்ட வேணும் சொல்றான். இஸ்லியே இல்ல என் லாஸ்ட் ஒன்னு நானு. இருபதா? ஏ டப்பா வின் பண்ணிச்சா? நீ ஆசைப்பட்டது இந்த டப்பா தான் உனக்கு கொடுத்து வச்சிருக்கு. விடு பரவாயில்ல, ரோனு கிடைச்சிருவாங்க. தீபனியும் ஐசுவையும் நாங்கள் வழி அனுப்ப வந்திருக்கோம். தீபன் பாவம் ரெண்டு ஜீவன் போய் உக்காந்துருக்குப்பாங்க. இவ இது எல்லாம் ஆர்வமா போயிடுறாடா. போயிடுறமாட்டா நல்லா ஹலோ. கோடை கொண்டாட்டம் போயிட்டு நாங்கள் வந்து எப்போது ஸ்ட்ரெயிட்டாக வந்து பீச்சுக்கு தான் போனோம். பீச்சுக்கு போயிட்டு நான் வந்து அவள் ஃபோனில் தான் வந்து வீடியோ எடுத்துகிட்டு இருந்தேன். என் ஃபோனில் இன்றைக்கி நான் வீடியோவே எடுக்கலை அந்த அளவுக்கு. ஆமாம், நானும் அவளும் வந்து நேப்பியார் பிரிட்ஜு காலையில் போனோம். அப்போ வந்து என் ஃபோனில் தான் எடுத்தேன். அப்புறம் அவள் வந்ததுக்கப்புறம் நான் அவள் ஃபோன்லேயே தான் ஃபுல்லாக எடுத்தேன். ஸோ அது ஏன் எடுத்தேன் ஆகிடுச்சு. எடுத்து திருப்பி என் ஃபோனில் ஏற்றும்போது ரொம்ப நேரம் ஆகிடுச்சு. அது எனக்கு சப்போர்ட் ஆகலை. டேரெக்டாக இன்ஷாட் உள்ள மட்டும்தான் எனக்கு அந்த வீடியோ ப்ளே ஆகுது. அது கொஞ்சம் வெறுப்பாக இருந்தது. ஏற்றுறதுக்கு அப்படி இப்படின்னு கொஞ்சம் டிலே ஆயிடுச்சுங்க. ஆமாம், ஆனால் ஐஃபோனில் வீடியோ எடுக்கிறது கொஞ்சம் நல்லா தான் இருக்குது. இந்த ஃபோனோட கொஞ்சம் நல்லா தான் இருக்குது. எனக்கு ஆனால் வந்து ஆண்ட்ராய்டு யூஸ் பண்ணி ஆண்ட்ராய்டே செட் ஆகிடுச்சா. ஸோ ஐஃபோன் வந்து நான் அப்போவே வந்து வாங்க வேணான்ற மைண்ட் செட்டில் இருந்தேன். ஸோ அதனால தான் நான் ஒன் ப்ளஸுக்கு மாறினேன். இல்லைன்னா வந்து இந்த ஃபோன் வாங்குறது முதல்ல ஒரு ஐஃபோன் வாங்கியிருக்கலாம். இதுக்கப்புறம் வந்து அப்பப்போ வந்து பார்ட்னர் வரும்போதெல்லாம் அவள் ஃபோன்லேயே வந்து வீடியோ எடுத்துடலான்னு இருக்கேன். என்ன ஒன்று, என் ஃபோனுக்கு ஏற்ற தான் கொஞ்சம் கஷ்டமாக இருக்குது. மற்றபடி நல்லாதான் இருக்குது. அண்ட் அப்புறம் வந்து நாங்கள் ஸ்ட்ரெயிட்டாக பீச்சுக்கு போயிட்டு அப்படியே கொஞ்சம் சுற்றிட்டு வீட்டுக்கு வந்து இப்போ தான் எடிட் பண்ணிகிட்டே இருந்தேன். நான் லாஸ்ட் ஒரு வீடியோ எடுக்கவே இல்லைன்னு ஞாபகம் வந்ததும் டக்குன்னு வந்து வீடியோ எடுக்க ஆரம்பிச்சிட்டேன். அவ்வளோதாங்க. இன்றைக்கி நம்ம போனது பார்த்திங்கன்னா நேப்பியார் பிரிட்ஜு போனோம். அப்புறம் பக்கத்தில் தான் கோடை கொண்டாட்டமும். ஸோ அவள் வந்து வந்ததும் வந்து கோடை கொண்டாட்டம் போகலாம் அப்படின்னு சொல்லியிருந்தான். ஸோ அதனால தான் வந்து சும்மா போனோம். அவ்வளோதான், பிளான் பண்ணி போகல. வந்ததும் டக்குன்னு போகலான்னு சொன்னதுனால கிளம்பி போயிட்டோம். ஸோ நாளைக்கு வந்து மார்னிங் ஸ்னைப்ஸ் இருக்குது. ஸ்னைப்ஸ் முடிச்சுட்டு வந்து கண்டிப்பாக ஜிம்முக்கு நான் வந்து முடிஞ்ச அளவுக்கு சீக்கிரமாக வந்துடுவேன். ஏன்னா நாளையிலேருந்து தான் வந்து நாளையிலேருந்து ஸ்டார்ட் பண்ணலான்னு இருந்தேன். ஆனால் நாளைக்கு நான் போயிட்டு டயட் என்னென்ன அப்படின்றதெல்லாம் வந்து கொஞ்சம் தெரிஞ்சுக்கிட்டு டியூஸ்டேலேருந்து ப்ராப்பராக ஸ்டார்ட் பண்ணிடுவேன் சேலஞ்சை. நாளைக்கு வந்து போயிட்டு நாளைக்கும் நான் கண்டிப்பாக அதை ஒர்க் அவுட் போடுவேன். பட் என்னென்னா கொஞ்சம் எப்படி என்னன்றதெல்லாம் தெரிஞ்சதுக்கப்புறம் ப்ராப்பராக டியூஸ்டேலேருந்து ஸ்டார்ட் பண்ணலாம். ஏன்னா ஏதாவது வாங்க வேண்டியதெல்லாம் இருந்தால் தான் நாளைக்கு போய் வாங்கலாம்ல. ஸோ அதனால தான். ஓகே கைஸ், டாடா, பை பை, டேக் கேர், சி யூ ஆல் இன் அனதர் வீடியோ சூன், பாய்.